நான் இன்னைக்கு சில பயனுள்ள சமையல் குறிப்புகள் சொல்ல போறேன். நம்ம எலுமிச்சம்பழம் கட் பண்ணி பாதி யூஸ் பண்ணிட்டு மிச்சத்தை வைக்கும் போது அதுல கொஞ்சம் உப்பு கழுவி வச்சோம்னா அது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம ஃப்ரெஷ்ஷா இருக்கும். மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா பருப்பு இந்த ஐட்டம்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணி எடுக்க வச்சிருக்கோம். ஆனால் நான் வந்து இன்னொரு அஞ்சில் பெட்டியும் எடுத்து அது நமக்கு எக்ஸ்பென்சிவும் கிடையாது, ஜஸ்ட் 100 ரூபீஸ் தான் இது வாங்கினேன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா மசாலா பொடியும் இருக்கும். நான் ஜஸ்ட் இந்த ரெண்டு அஞ்சில் பெட்டியை மட்டும்தான் கிச்சனில் யூஸ் பண்ணுறேன். கை வந்து குளிக்காம இருந்தால் சில தூண்டு தேங்காய் வதல் போட்டுச்சுன்னா குளிக்கவே குளிக்காது. ஆப்பிள் வந்து கட் பண்ணிட்டு மீதி ஆப்பிள் வந்து சக்கரை தடவி வச்சுன்னா அது எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இட்லி மாவு புளித்து விட்டால் கவலைப்பட வேண்டாம். மாவு அளவிற்கு தண்ணீர் ஊற்றி 1 மணி நேரம் கழித்து தண்ணீரை இழுத்து விட்டு தோசை வார்த்தால் புளிப்பு இல்லாமல் இருக்கும். தேங்க்யூ. வணக்கம் நேர்களே, இட்லி சமையல் கிச்சனை பார்த்தீங்கன்னா ரேசன் கொஞ்சம் வாங்கிட்டு ஒட்டி அப்படியே உடச்சி அதை போய் அரைக்க கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா வெளியில் காய வச்சு அதுக்கப்புறம் ஒட்டி அரைக்க கொடுங்க. அரைக்க போகும்போது ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் ஓமத்தையும் போட்டு அதில் அரைக்க கொடுத்தீங்கன்னா கோதுமை நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், செரிமானமும் சீக்கிரம் செரிமானமும் ஆகும். மாவு இல்லை சாம்பார் ஏதாச்சும் பால் இருக்குது இல்லைங்களா, அது யூஸ் பண்ணும்போது பிஃபோர் ஹாஃப் அன் ஹவர், ஹாஃப் அன் ஹவருக்கு பிஃபோராக எடுத்து வச்சுட்டு அது ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் அந்த மாவு இல்லை பால் காய்ச்சிங்க, இல்லை அந்த மாவு எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் மாவு பால் கெட்டியாக இல்லாமல் எப்பவும் போல் லிக்விட் கரெக்டாக இருக்கும்.